ஓம் துருஷாஜ பத்மகை வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் எச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீட்டில் நாய் வளர்த்தால் நல்லதா பொதுவாக வீட்டில் நாய் வளர்க்கும் பொழுது நோய் தீரக்கூடிய அம்சம் இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகளுக்கான ஒரு விவரங்களை விரிவாக பார்க்குறக்குறோம் பொதுவாகவே வீட்டில் எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு செல்லப்பிராணி வளர்க்கறது நல்லது ஆனால் கூண்டில் அடைச்சி வளர்க்குற மாதிரி இருக்கு இல்லையா கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு ஒரு சிறைவா சமைக்கிற மாதிரி வச்சு அதை வந்து நிறைய கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து செல்ல பிராணிகளை வளர்க்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு செல்ல பிராணிகளுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் இருந்துகிட்டு இருக்குது அந்த வந்து பிராணிகளுக்கு தொல்லை கொடுக்காம அந்த பிராணிகளை சுதந்திரமாக விட்டு அந்த செல்ல பிராணிகளை வளர்க்கறதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு ஆகாரம் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கிறது வந்து எல்லா குடும்பங்களுக்குமே ஏகமனதாக நல்லதாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த வகையில் எல்லோராலும் எளிதில் வளர்க்கக்கூடிய அமைப்பு இந்த பைரவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய நாய் வளர்ப்புக்கு இருந்துகிட்டு இருக்குது எந்த ஒரு வீடாக இருந்தாலும் குறிப்பாக கிராமத்தில் வந்து தோட்டத்தில் நாய் இல்லாத தோட்டம் இருந்துகிட்டு இருக்காதுங்க அப்போது அந்த தோட்டத்தில் நாய் இருந்துன்னு வைங்களே பத்து பேருக்கு சமமாக ஒரே ஒரு நாய் வந்து காப்பாற்றுது அந்த குடும்பத்திற்கோ அந்த தோட்டத்திற்கோ ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில தேவையில்லாத அதாவது தீய சக்திகள் இருந்துகிட்டு இருந்ததுனாலோ அல்லது தீய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தோட்டத்துக்குள்ளே வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னாலோ அல்லது தீய சம்மந்தப்பட்ட தீய பழக்க வழக்கங்கள் மட்டுமல்ல தீயவர்களுடைய ஒரு தீங்கு வந்து அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய அமைப்பு பைரவருடைய வாகனமாகிய நாய்க்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது ஒரு உண்மையை சொல்லணுங்க பொதுவாகவே நாய் வந்து தமக்கு இருக்கக்கூடிய ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட நமக்கு அங்குலம் அங்குலமாக விரைவே அதாவது விவரிக்கக்கூடிய அமைப்பு நாய்க்கு இருந்துட்டு இருக்குது நாயுடைய பார்வையிலேயே காலையில் எழுந்தோன்ன நாயுடைய காது அதாவது கூர்மையாக இருக்கக்கூடிய இரண்டு காதுகளையும் கண்களையும் பார்க்கும் பொழுதே நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய இந்த நாடி நரம்புகள் சாதாரணமாக இலகுவாக அதே சமயம் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு தேவையான அளவுக்கு அது வந்து நமக்கு வந்து பங்கு பெறக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்குது நாடி நரம்புகள் சரியான இயக்கத்தில் இருக்கிறதுக்கு இந்த நாயுடைய தாடையும் நாயுடைய அந்த கண் காது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நமக்கு ஒரு அமைப்பாக இருந்துகிட்ருக்குது நாய் மட்டும் இல்லைங்க கழுதையுடைய காதை பார்த்தா கூட காலை நேரத்தில் வெறு வயிற்றில் கழுதையுடைய காதை பார்த்தால் கூட நமக்கு வந்து நாடி நரம்புகள் ஓரளவு நாசுக்காக இயங்கக்கூடிய ஒரு நலம் தரக்கூடிய பக்கம் இருக்கும் அப்படிங்கிறது கடந்த கால சாஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ள அப்பட்டமான உண்மையா இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் எந்த ஒரு வீடாக இருந்தாலும் நாய் வளர்க்கறது வந்து உங்களுடைய வீட்டில் இட வசதி இருந்தது அப்படின்னா இந்த கிராமங்களில் தோட்டத்தில் கிராமங்களில் இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து நாய் வளர்க்குறதுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் நகர்ப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாம் குடியிருக்கிறதுக்கே இடம் இல்லாமல் ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கும் பொழுது அடுக்குமாடி குடியிருப்பில் நம்ம வசிக்கும் பொழுது அந்த இடத்துல நாய் வளர்க்கலாமா அப்படின்னா அது கண்டிப்பாக யோசிக்கப்பட வேண்டிய விஷயம்தான் நல்லதாகவே இருந்தால் கூட அது வந்து நமக்கு வந்து அது அடுக்குமாடி குடியிருப்பில் நாய் வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு நன்மையை கொடுக்காத வகையில் தான் இருந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும் சாதாரணமாகவே நாம் வந்து மனசில் வந்து விரக்தியாக இருந்ததுனாலோ மனச்சோர்வு இருந்தது அப்படின்னாலோ அல்லது தேவையில்லாத நமக்கு தோஷங்கிற பேரில் மன கவலைகள் இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னாலும் ஒரு நாயை பார்க்கும் பொழுது மன பாரம் குறையக்கூடிய அளவுக்கு தன்னுடைய உடம்புல வந்து ஒரு புது சக்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புது தெம்பு கிடைக்கக்கூடிய அளவுக்கு சோர்வாகவே இருந்தாலும் சுவயம்பேரியாகவே இருந்தாலும் நாட்டு நாயை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து வீட்டுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற நாட்டுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உருவாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே எங்காவது ஒரு தேவையில்லாத சப்தம் கேட்டாலே அந்த சப்தத்தை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய அந்த சப்தத்தை கூர்மையாக கவனிக்கக்கூடிய அமைப்பு நாய்க்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது நான் சொல்லுவது நாட்டு நாய்க்கு நம்ம வந்து பொதுவாக பெருமைக்காக பொசு பொசு நாயை வளர்த்துறதை விட நாட்டு நாய் வளர்க்கக்கூடிய அமைப்பு இருந்தால் மட்டும்தான் தான் இந்த மாதிரியான யோகங்களையும் இந்த மாதிரியான உங்களுக்கு உடலியல் ரீதியான தியாகங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும் மனுசாளுக்குக்கு வரக்கூடிய தீய சக்திகள் மட்டுமில்ல மனுசாளுக்கு வரக்கூடிய ஒரு சில ஆபத்துக்களை கூட அதை அதாவது ஒரு மனுஷாலுக்கு வந்து ஆயுள் காலம் நூத்தி இருபது அல்லது ஆயுள் காலம் நூத்தி அதாவது நூத்தி பத்து அல்லது ஆயுள் காலம் எண்பது தொண்ணூறு அப்படின்னு இருந்து வைங்களே அதற்கு இடையில வந்து அந்த ஆயுசு முடிவதற்குள்ளாகவே ஏதாவது கண்டம் வந்ததுன்னா அந்த கண்டத்தில் இருந்து உங்களுடைய பிண்டம் என்று சொல்லக்கூடிய உடம்பை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புத சக்தி இந்த நாட்டு நாய்க்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தத்திலையும் யதார்த்தம் இந்த மாதிரியான நாட்டு நாய்களை வளர்த்துற குடும்பத்தில் வந்து நிறைய பேருக்கு இது உண்மையாகவே புரியும் கடந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூர்ல ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இஷ்டம் இல்லாமலேயே ஒரு திருமணம் பண்ணக்கூடிய சூழல் இருந்து இருந்தது அவர் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பில் அதாவது நெருக்கடியான ஒரு நிர்பந்தத்தில் திருமணம் காதல் திருமணம்ங்கிற பேர்ல அது கண்டிப்பாக காதல் திருமணம் கிடையாது தன்னுடைய விருப்பத்திலேயும் கிடையாது இருந்தாலும் இவர்னால அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு அப்படிங்கறதுக்காக வந்து ஒரு தியாகமாக ஒரு திருமணத்தை வந்து ஏற்படுத்திக்கிறாரு இஷ்டமே இல்லாமல் திருமணம் பண்ணுனால் கூட திருமண வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிற சூழல் இருந்தால் கூட தனிப்பட்ட முறையில் அதாவது வசதி வாய்ப்போடு இருந்தவர் அந்த பெண்ணை திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் வசதி இல்லாமல் தெரு தெருவாக அலையக்கூடிய அதாவது கூலிக்கு வேலைக்கு போகக்கூடிய அப்படி ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தார் இவருடைய குடும்பம் வசதியாக இருக்கிறதுனால இவரை வந்து எப்படியாவது அந்த பொண்ணுகிட்ட இருந்து பிரித்து கொண்டு வரணுங்கிற முயற்சி நிறைய பேர் நிறைய சொந்த பந்தங்கள் பெத்த தாயிலிருந்து மற்ற உறவு வரைக்கும் எல்லோருமே செஞ்சு பார்த்தாங்க சட்ட ரீதியாகவும் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா சமூக ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் அவங்கள வந்து அவரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணாங்க எதுக்குமே ஒத்துக்காத அவர் வந்து ஒரே அதாவது ஒரே மூர்க்கமாக ஒரே தீர்க்கமாக தெளிவான சிந்தனையில் அந்த பொண்ணோடு வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணத்தோடு ஒரு தியாக உள்ளத்தோடு அந்த சின்ன வயசுலேயே இருந்துகிட்டு இருந்தாருங்க அப்படி இருக்கக்கூடிய அவரை வந்து எவ்வளோ எவ்வளோவோ சொல்லியும் திருத்த முடியல எவ்வளவோ சொல்லியும் அவரை வந்து மாற்ற முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த பையன் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அதாவது உயிருக்கே வந்து ஒரு லாபத்தை கொடுத்தோம் அப்படின்னா இந்த பையன் இல்லாமல் இருந்தால் கூட நம்ம குடும்பத்திற்கு நம்ம சமூகத்துக்கு அவமானம் இருக்காது அப்படின்னு நினச்சி அந்த பையனை வந்து கொள்வதற்காக அந்த பையனை வந்து அதாவது உயிர் பலி கொடுப்பதற்காக முடிவெடுத்துட்டாங்க பெரியவங்களும் உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சேர்ந்து ஒரு முறை வந்து அந்த பையனுக்கு வந்து பெத்த தாயார் வந்து அழுகுறாருங்க அதாவது நீ திருமணம் பண்ணி போய்ட்டு எனக்கு வந்து உன் உண் மேலே இருக்கிற பாசம் எனக்கு குறையல அப்படின்னு சொல்லி அந்த தாயார் அழுகும் பொழுது சுத்தி உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்குது இப்ப எத்த தாய் வந்து இவ்வளவு தூரம் அழுகுது உனக்கு மனசு இறங்கலையா உன்னுடைய மனசு கல் மனசான்னு சொல்லி அந்த பையனை கேட்கறாங்க எவ்வளவு சொன்னாலும் உண்மை அவருக்கு தானே தெரியும் அவர் வந்து அந்த உண்மையை தெரிஞ்சு கம்மி இருந்துட்டு இருக்காரு இருந்தாலும் பெத்த தாயார் வந்து என்னுடைய பையனுக்கு வந்து அசைவ சாப்பாடு பிடிக்கும் அதாவது கறி சோறு வந்து என் பையனுக்கு பிடிக்கும் என் கையால கறி சோறு செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன் அதை மட்டும் ஒரு வாய் சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பையனுக்கு அந்த தாயார் வந்து தன்னுடைய பாசத்துல கறி சோறு செஞ்சு கொடுக்குறாங்க ரொம்ப நேரம் சொல்றாங்க அந்த பையன் எடுத்து சாப்பிடல ஏதோ அவருக்கு மனசுக்கு வந்து ஒத்து வராமல் இருந்தது அவர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவர் வளர்த்தின நாய் இந்த பஞ்சாயத்து பேசக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய் இருந்துகிட்டு இருக்குது அந்த நாய் இவர் மேலே பாசமாக இருந்துகிட்டு இருக்குது அந்த நாயை பார்க்குறாரு இவருக்கு வந்து பிடிக்காத மாதிரி எண்ணம் வந்துட்டு இருக்குது அமைதியாக இருந்துகிட்ருக்காரு ஒரு கட்டத்தில் சொந்த பந்தங்களில் சொல்லும் பொழுது யாரையும் தட்ட முடியாமல் அந்த சாப்பாட்டை எடுத்து அவர் சாப்பிட போகிறாருங்க திரைப்படங்களில் பார்க்குற மாதிரி அந்த சாப்பாட்டை எடுத்து அவர் வாயில் வைக்கும் பொழுது இந்த நாய் வந்து மண்ணவாரி தூத்திடுது அவர் சாப்பாடு சாப்பிட்றது நிறுத்திடுறாரு கடைசியில் பார்க்கும் பொழுது பெத்த தாயை அந்த பையனுக்கு வந்து சாப்பாட்டில் விஷம் வச்சிருந்ததை வந்து பின்னாடி தெரிய வருது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா ஊருக்கோ உறவுக்கோ மற்றவர்களுக்கோ தெரியாத உங்களுடைய உள்ளத்துக்கோ தெரியாத ஒரு தீய விஷயத்தை வந்து இந்த பைரவர் வாகனமாகிய நாய் வந்து நாசுக்காக கண்டுபிடிச்சு சரியான நேரத்தில் முறையாக காப்பாற்றக்கூடிய தகுதி நாட்டு நாய்க்கு மிகுதியாக இருக்குதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லி பொதுவாகவே தாய்ப்பால் சாப்பிட்டோம்னா ஆரோக்கியம் அதிகம் சொல்லுவாங்க பெத்த தாயை மதிச்சோம்னா ஆயுளே அதிகமாக இருந்துட்டுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே